السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிகள், தபு தாபியின்கள், குறிப்பாக நாம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு, கடந்த வாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்துகளில் 5 அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அந்த 5 அம்சங்களை, 5 வார்த்தைகளை யார் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்கிறாரோ அல்லது அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ என்று கேட்கிற பொழுது, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த 5 வார்த்தைகளையும் கற்றுக்கொள்கிறேன் என்று முன் வருகிற பொழுது, இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுரைராவுடைய கரத்தை தன்னுடைய கரத்தின் மேல் வைத்து அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எண்ணி காமித்தார்கள். அதில் முதலாவது வார்த்தையாக, ஹராமான அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகளை விட்டும் தவிர்ந்து கொள். அப்படி தவிர்ந்து கொள்கிற பொழுது நீ ஒரு பெரிய வணக்கசாலியாக ஆகுவாய் என்று குறிப்பிட்டார்கள். இரண்டாவதாக, அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறதை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள். அவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற பொழுது நீந்தான் உலகத்திலேயே தன்னிறைவற்ற ஒரு வசதி படைத்தவனாக இருப்பாய் என்று குறிப்பிட்டார்கள். மூன்றாவதாக, உன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள். அப்படி நடக்கிற பொழுது நீ மோமினாக இருப்பாய் என்று இந்த 3 வார்த்தைகளுக்கும் நாம் கடந்த வாரத்தில் விளக்கம் கொடுத்திருந்தோம். நான்காவதாக,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி காமிக்கிற பொழுது, வஹிப்ப லின்நாசி மா துஹிப்பு லினஃப்ஸிக தக்குன் முஸ்லிமா என்று குறிப்பிட்டார். மனிதருக்கு பிற மனிதர்களை அவருக்கு எதை விருப்பமானதாக நேசத்திற்குரியதாக நீ ஆக்க வேண்டும் என்றால், உனக்கு எது விருப்பமானதாக இருக்கிறதோ அதுதான் மற்ற மனிதர்களுக்கு விருப்பமானதாக நீ ஆக்கிக்கொள். நீ விரும்பக்கூடிய நல்லவைகளை உனது மற்ற சகோதரர்கள் விஷயத்திலையும் நீ விருப்பமாக்கிக்கொள். அப்படி நடந்து கொண்டால் தக்குன் முஸ்லிமா, நீ முஸ்லிமாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டார். ஆக ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று சொல்ல வேண்டுமானால், அவர் தன்னை போன்று பிற சகோதரர்கள் விஷயத்திலையும் அவர் அவருக்கு எதெல்லாம் நல்லது என்று படுகிறதோ அதை அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலாவது அம்சமாக குறிப்பிட்டார். ஆக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய விருப்பத்தை அனுசரித்து நடந்தால்தான் அவர் முஸ்லிமாகவே பரிபூர்ணமான முஸ்லிமாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதே மாதிரி சஹிஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் யாரும் பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களாக மாற முடியாது எதுவரை தெரியுமா? நீங்கள் உங்களுடைய சகோதரன் விஷயத்தில் நீங்கள் விரும்புவதை விரும்பாத வரைக்கும் உங்களில் யாரும் பரிபூர்ணமான முஸ்லிமாக மூமினாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை நம்முடைய ஈமானுக்கு அளவுகோலாக பிற முஸ்லிம்கள் விஷயத்தில் நல்ல விஷயங்களை நாம் நேசிப்பதை போன்று அவரையும் நாம் அவருடைய காரியத்திலும் நேசிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த செய்திகளை பார்க்கிற பொழுது ஒரு முஸ்லிம் அப்படித்தான் நடந்து கொள்கிறாரா? தனக்கு எதெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நல்லவைகளில், அதையெல்லாம் மற்றவர்கள் விஷயத்திலும் அவர் விருப்பப்பட வேண்டும். அதுதான் ஈமானில் காமிலான ஈமான், பரிபூர்ணமான ஈமான் உடையவராக மாற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நம்முடைய சௌரியத்துக்கு சில விஷயங்களை நாம் செய்து கொள்வோம். எனக்கு தேவையான விஷயங்கள் என்னுடைய காரியங்களில் வருகிற பொழுது எனக்கு நல்ல மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய இல்லத்தை அமைத்துக் கொள்வேன். நல்ல காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய வீடுகளில் நான் அமைத்திருக்கிற அந்த காற்று வரக்கூடிய ஜன்னல்களை எல்லாம் அழகான முறையில் அமைத்திருப்பேன். ஆனால் எனக்கு பக்கத்தில் வீடு கட்டுகிற பொழுது அவருடைய விஷயத்தில் அந்த அக்கறை நம்மில் அனைவருக்கு இருப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இங்கு மிக தெளிவாக சுட்டி காட்டினார்கள். நீ ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் விஷயத்திலும் உனக்கு எது நல்லதாக தெரிகிறதோ அந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள். அடுத்த வீட்டுக்கு காற்று வராமல் அடைக்கக்கூடிய காரியங்கள் எதுவோ அவைகளையெல்லாம் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்ல முற்பட்டால் அவருடைய ஈமான் நுக்சானாக இருக்கிறது, அவருடைய ஈமானில் குறைபாடு நிறைய இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. அவருடைய விஷயத்தில் நீ நல்ல விஷயம் உன்னுடைய நன்மை விஷயங்களில் நீ அக்கறை எடுத்துக் கொள்வதை போன்று அவருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நீ நேசிக்கக்கூடியவனாக இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அக்கறை அப்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏதோ தெரியாதனமாக அல்லது அவர் தெரிந்தோ தன்னுடைய இல்லத்தை அமைக்கிற பொழுது அவர் சரியாக அவருடைய இடத்தை எடுத்து அடைத்து கொண்டு விட்டார். இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், இன்னைக்குள்ள நடைமுறைகளை சொல்லுகிற பொழுது நம்மில் பலருக்கு இது என்னைத்தான் சொன்னார், அவரை சொன்னார், அவர் வீட்டை சொன்னார் என்று தயவு செய்து யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையிலே அப்படி இருக்குமானால் அதை திருத்திக் கொள்ள முற்பட வேண்டுமே தவிர இது எனக்கு சொல்லப்பட்ட குத்துபா, இது எனக்காக வேண்டி அவர் இப்படி பேசினார் என்று யாராவது நினைத்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பயப்படப்படுவதும் இல்லை. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னவென்றால் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு
அது ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இது நம்ம விஷயத்தை தான் அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு என்ன தெரிய போகிறது? என்னுடைய உரிமைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், எனவே இதை நான் கேட்க அவசியம் இல்லை. அது என்னை தாக்கி பேசியிருக்கிறாரே தவிர எனக்கு நசிஹத்து செய்யவில்லை. இது அவருக்குள்ள நசிஹத்து தான் என்று இப்படி நம்மில் அநேகர் நினைக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒருவர் தன்னுடைய இல்லத்தை அமைக்கிறார். அவர் அமைக்கிற பொழுது அவருடைய இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டார். பக்கத்தில் நம்முடைய ஊருடைய வழக்கப்படி 2 அடி 3 அடி போட்டு விட்டு கட்ட வேண்டும் என்கிறது ஒரு வழமை இருக்கிறது. ஆனால் அது தெரியாமலோ அல்லது தெரிந்தோ எப்படியோ செய்து விட்டார். போகட்டுமே, நீங்கள் அதற்கடுத்து வீடு கட்டப் போகிறீர்கள். அவருடைய வீட்டை, அவர் போட்டிருக்கிற ஜன்னலை அவருக்கு காற்று வரக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படி நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே சுவரை இழப்பக்கூடிய ஒரு கன்றாவியான, ஒரு மோசமான, ஒரு அருவறுப்பான, ஒரு மனித பண்பாடற்ற ஒரு நிலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி எங்கேயாவது நடக்குதுன்னா எங்களை தான் சொன்னாங்கன்னு யாரும் நினைக்காதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை உடைத்து அவருக்கு காற்று வருவதற்கு வழிவிடுங்கள். இன்னைக்கு அப்படியான நிலைகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு அடியில் நீ என்ன செய்ய போகிறாய்? அவருக்கு நீ காற்றை கொடுத்து விட்டா மறுமையில் அல்லாஹ் உனக்கு விசாலமான ஒரு சொர்க்கத்தில் நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறார். அவர் செய்த குற்றத்தை நானும் செய்வேன் என்கிற அடிப்படையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சண்டைகள் நடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹிப்பலின்னா, மக்களுக்கு விருப்பமானதை செய், நீ எதை விரும்புகிறாயோ அப்படிப்பட்ட நல்லவைகளில் என்று இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஈமானோடு அவர்கள் அதை தொடர்பு படுத்தி சொன்னார்கள். இஸ்லாத்தோடு தொடர்பு படுத்தி தக்குன் முஸ்லிமா, அப்பொழுதுதான் முஸ்லிமாக இருக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதுதான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, அதுதான் சொர்க்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு செயல் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹிப்புல் ஜன்னா, நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? அங்கு சொன்னார்கள், குல்து நஹம் யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் செல்ல எனக்கு விருப்பம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய லட்சியம், அதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சொர்க்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதுதான் எங்களுடைய விருப்பம் என்று சொல்கிற பொழுது, சொர்க்கத்து சொர்க்கம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹிப் லி அகீக மா துஹிப்பு லி நஃப்ஸிக, நீ எதை விரும்புகிறாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை இன்னொருடைய முஸ்லிமின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிற பொழுதுதான் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அப்படித்தான் நடக்கிறோமா? ஆனால் நம்ம எல்லோருக்கும் ஆசை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நம்முடைய அனைவர்களுடைய லட்சியமும் அதுதான் இருக்கிறது, நான் சொர்க்கம் அடைய வேண்டும், அதற்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் ஆசை நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் பெரியதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய நேசம், உங்களுடைய பாசம், உங்களுடைய விருப்பங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ நல்ல விஷயங்களில், உங்களுடைய சகோதரன் விஷயத்தில் அதை விரும்புங்கள். அது போதும், நீங்கள் சுருக்கம் செல்வதற்கு ஒரு பெரிய வழியை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடும் என்ற செய்தியை முஸ்னத் அகமது என்கிற கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு குறிப்பிட்டார். எனவே தான் இஸ்லாத்தினுடைய அந்த அம்சங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஈமானுக்கு, மூமினுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மசனல் முஃமினீன், மூமினுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு உதாரணம், ஃபீ தவாத்திஹிம் வ தராஹமிஹிம் வ தஆதுஃபிஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரக்கம் காட்டுவதிலும் அதே மாதிரி கருணை காட்டுவதிலும் அவர்கள் விஷயத்தில் பாசமாக நடந்து கொள்வதிலும். ஒரு மூமினுக்கு உதாரணம், அந்த மூமின் விஷயத்திலே இரக்கம் காட்டுவதிலும் கருணை காட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு உறுப்பை, ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய உடலிலே இருக்கிற ஏனைய உறுப்புகளில் ஏதாகிலும் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால்
அது நமக்கு அறிவிக்கிறது அந்த வேதனை காய்ச்சலாக, அது ஒரு கஷ்டமான சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதே மாதிரி ஒரு மூமினுக்கு பாதிப்பு என்றால், ஒரு முஸ்லிமுக்கு அவர் கஷ்டப்படுகிறார் என்றால், அவர் விஷயத்தில் இரக்கப்படு, அவர் விஷயத்திலே கருணையாக இருந்து கொள், அவர் விஷயத்திலே பாசம் காட்டு. அப்படி நீ காட்டுகிற பொழுது மூமினுடைய ஒரு உண்மையான அந்த ஈமான் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதுதான் ஒரு மூமினுடைய உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவருக்கு தானே இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு அவருக்குத்தான அந்த வழி ஏற்பட்டிருக்கிறது, அவருக்கு நான் ஏன் இறக்கப்பட வேண்டும்? அவருடைய திமிரால், அவருடைய தெனாவட்டால், அவருடைய பெருமையால் அவருக்கு அந்த கஷ்டம் வந்திருக்கிறது, அதில் நான் எப்படி உதவி செய்ய முடியும் என்று கருணையற்றவர்களாக, இரக்கமற்றவர்களாக, பாசம் இல்லாதவர்களாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய ஈமானில் அங்கு கோளாறு இருக்கிறது என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஈமான் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், கருணையோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு இப்படி உதாரணம் சொன்னார்கள் என்றால், நம்முடைய மார்க்கம் அந்த அளவுக்கு அடுத்தவர்கள் விஷயத்தில் அவ்வளவு அக்கறை, நல்ல விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்ள நமக்கு இப்படிப்பட்ட கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னார்கள், மூமின்களை உங்களை பொறுத்தவரையில, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களை பொறுத்தவரையில நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது தோழர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலா, எங்கள் மீது ஏ நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம், அடுத்தவர் கஷ்டப்பட்டால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, எங்கள் பிள்ளைகள் மேல் நாங்கள் இரக்கப்படுகிறோம், எங்கள் மனைவி மேல் நாங்கள் இரக்கப்படுகிறோம், எங்கள் ஊரில் யாராவது கஷ்டப்பட்டால் இரக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரக்கத்தையும் கருணையையும் நேசத்தையும் பாசத்தையும் ஒரு வட்டத்துக்குள் நீங்கள் சுருக்கி கொண்டீர்கள், இதுவல்ல நேசம், இதுவல்ல பாசம், உன் குடும்பத்தை, உன் மனைவி, உன்னுடைய பிள்ளைகளையும், உன் பக்கத்து வீட்டாரையும் மட்டும் நேசித்தால் போதாது, முஸ்லிம்களில் எந்த பகுதியிலும் எந்த இடத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், உன்னுடைய உள்ளத்தில் உனக்கு உன்னுடைய உறுப்புகளில் ஒரு உறுப்புக்கு ஏற்பட்ட நோய் போன்று நினைத்துக்கொள், உன் கையிலே ஒரு காயம் ஏற்பட்டால் உன்னுடைய உடம்பு முழுக்க அந்த வலி தென்படுகிறது, அதனுடைய அக்கறை உனக்கு, அதை பற்றியான கவலை இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் எங்கேயாவது பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், அந்த கவலை, அந்த வலி, அந்த வேதனை, அந்த அவர் மேல் இருக்கிற இரக்கம் உன்னுடைய உடம்பில் அது தெரிய வேண்டும், உன்னுடைய உள்ளத்தில் உதயமாக வேண்டும், அதுதான் கருணை, அதுதான் இரக்கம். எனவே அப்படிப்பட்ட இரக்கம் உங்களுக்கு வராத வரைக்கும் நீங்கள் உண்மையான மோமினாக இருக்க முடியாது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று பாருங்கள். ஆக இன்று பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஏதோ நமக்கு இல்லை, நாம் ராகத்தாக இருக்கிறோம், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், அல்லது ஒரு சின்ன அனுதாபம் அதோடு முடிந்து விட்டது, அதை தாண்டி அவர்கள் விஷயத்தில் நமக்கு இரக்கமும் கவலையும் அழுகையும், அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, இப்னு உமர் அறிவிக்கிறாங்க ரழியல்லாஹு அன்ஹு வரலா, ஐயு நாஸ் அஃதல், ரசூலுல்லாஹ் கேட்கிறார், மனிதர்களில் சிறந்தவர் யார்? எல்லாம் நினைச்சாங்க நல்ல இபாதத்து செய்கிறவர், அதுக்காக வேண்டி யாரும் எப்படி நினைச்சிடாதீங்க, அடுத்தவங்க மேலே கரணை காட்டி பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல மாதிரி நடந்து உலகத்தில் எந்த முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அதை பற்றியான கவலையும் ஆக்ரோஷமும் அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்து பள்ளியை மறந்து, குரான் ஓதுதலை மறந்து, தொழுகை இபாதத்து விஷயத்தில் கவனம் இல்லாமல், அதான் அடுத்தவனை இறக்கப்படுறானே, எனக்கு சொருக்கம் கிடைத்து போகும் என்று தவறாக யாரும் எண்ணி விடாது. தொழுகை இபாதத்து இவைகளெல்லாம் இருக்கிற நம்மிடத்தில் தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தோழர்கள் தொழுகை விஷயத்தில் குறை இல்லாதவர்கள், தஹஜ்ஜுத் வரைக்கும் தொழக்கூடியவர்கள், சுன்னத்து தொழுகை பேணி தொழக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியில் தான் இதை பற்றி பேசினார்கள், உங்களுடைய தொழுகை, உங்களுடைய இபாதத், உங்களுடைய இபாதத்து பள்ளிவாசலோடு நிறுத்திக் கொள்ளக்கூடியதல்ல இபாதத் என்பது, அதை தாண்டி இருக்கிறது. எனவே இதோடு நிறுத்திவிட்டு அதை மறந்து விடக்கூடாது. அல்லது சில பேர் செய்வார்கள், அர்ப்பணிப்பு, இரத்த தானம், சமூக பணி என்றோடு அவர்கள் அதோடு ஒதுங்கிக் கொள்வார்கள், தொழுகை இபாதத்தை அதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்கிறோம். இன்னைக்கு சமூகம் எப்படி ஆகிவிட்டது என்றால்,
இபாதத்தை இரண்டாக பிரித்து, ஒன்று பள்ளிவாசலோடு அப்படியே அடக்கப்படுகிற, அல்லது பள்ளிவாசலோடு பள்ளிவாசல் போயிட்டு வந்துடுவாங்க, இப்படியான அதான் இபாதத் அப்படின்னு சில பேர் தவறாக புரிந்திருக்கிறார். இன்னும் சிலர் சமூக சேவை என்று பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை. கேட்டால் நாங்கள் இரத்த தானம் கொடுக்க போயிட்டோம், ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அவரை காப்பாற்ற சென்றோம், அதனால தொழுகை முடிந்து விட்டது. மக்ரீப் இல்லை, இஷா இல்லை, அசர் இல்லை, மக்ரீப் இல்லை, வாய்ப்பு கிடைத்தால் தொழுது கொள்வோம், மற்ற பணி சமூக பணி செய்தால் சுருக்கம் சென்று விடுவோம் என்று இப்படியும் தவறாக எண்ணி விடாதீர்கள். ஒரு முஸ்லீம் என்றால் பரிபூரணமான முஸ்லீம், அல்லாஹ்வுடைய ஹுகூக் என்கிற இபாதத்துகளிலும் கவனமாக இருப்பார், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களிலும் அவர் கவனம் எடுத்துக் கொள்வார். இதை சேர்த்து தான் இங்கு நாம் சொல்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் ரசூலுல்லாவிடத்துல கேட்கப்படுகிறது, ஐயுன்னாஸ் அஃதல், மனிதர்களில் சிறந்தவர் யார் யார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? குல்லு மஹ்மூமில் கல்பு வ சுதூக்குல் லிசான் என்று குறிப்பிட்டார். மஹ்மூமில் கல்பும் சுதூக்குல் லிசானும் என்று சொன்னார். உடனே தோழர்கள்லாம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், சுதூக்குல் லிசான் தான் அரிஃபு, எங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரிகிறது, உண்மை பேசக்கூடிய உண்மை பேசக்கூடியவர் என்கிற அர்த்தம் அது எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் மஹ்மூமுல் கல்ப் என்று சொன்னீர்களே, அது எங்களுக்கு தெரியவில்லை, அது என்றால் என்ன என்று தோழர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தகி அன்னகி லா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா கில்ல வலா ஹஸத, இவ்வளவு வார்த்தைகளையும் சொன்னார்கள். அதாவது இரையச்சமுடைய, பேணுதல் உடைய, பாவம் செய்யாத, பிறருக்கு அநீதம் செய்யாத, பிற முஸ்லிம்கள் மனிதர்கள் விஷயத்தில் கபடம் எண்ணம் இல்லாத, பிறர் விஷயத்தில் போராமை கொள்ளாத இப்படிப்பட்ட கல்புடையவர் தான் மஹ்மூம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். அப்போ மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், அவர் உண்மை பேசக்கூடிய மனுஷனாக இருக்க வேண்டும், அடுத்து அவர் பரிசுத்தமானவராக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவராக, அடுத்தவர்கள் விஷயத்தில் பொறாமை கொள்ளாதவராக, அநீதம் செய்யாதவராக, கபடம் இல்லாதவராக, பாவம் பிறரை பற்றியான அவதூறுகளை சொல்லி பாவத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருந்தால் அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் சிறந்தவரை இப்படி அடையாளப்படுத்தினார். ஆக நாம் சிறந்தவராக இருக்க வேண்டுமானால் அடுத்தவர்கள் விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்ரூனு மன் தார முஃமினா அவ் மகர பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சபிக்கப்பட்டவன் என்று தெரியுமா? ஒரு மூமினுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவன், ஒரு மூமினுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவன் அவன் சாபத்துக்குரியவன், ஒரு மூமினை ஏமாற்றக்கூடியவன் சாபத்துக்குரியவன். நபிகள் நான் சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக எல்லாம் நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் அடுத்தவர்கள் விஷயத்தில் இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவரை ஏமாற்றி விடாதே, அடுத்தவருக்கு தொல்லை கொடுத்து விடாதே. நீ மூமினாக இருந்தாலும் சாபத்துக்குரியவனாக மாறிவிடுவார். உன்னுடைய ஈமானுக்கு அந்த அல்லாஹ்விடத்தில் எந்தவித பயனும் இல்லாததாகிவிடும். உன்னுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் எந்த வகையிலும் பார்க்கப்படாமல் ஆகிவிடும். நீ சாபத்துக்குரியவனாக மாறிவிடுவார். காரணம், அடுத்தவனுக்கு அநீதம் செய்திருக்கிறாய், அடுத்தவனை ஏமாற்றி இருக்கிறாய். எனவேதான் இஸ்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே அந்த கருணையை பாசத்தை வட்டத்துக்குள் அடக்கவில்லை, தாண்டி சொல்கிறது. உன்னுடைய குடும்பத்தோடு நிறுத்திக் கொள்ளாதே, அடுத்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள், உனக்கு மட்டும் சுகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி விடாதே, அடுத்தவருக்கு பாதிப்பு இருக்குமே என்றும் கொஞ்சம் யோசித்துப்பார். இப்படியான ஒரு அக்கறையும் கவலையும் உள்ளவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு குறிப்பிட்டார். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, ரெண்டு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுக்கு மேல சொன்னது மனிதர்களில் சிறந்தவர் யார் என்ற கேள்வி. இங்கு இந்த தோழர் என்ன கேட்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் சிறந்த மனிதர் யார், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர் யார், கேள்வி நம்பர் ஒன். அடுத்து அது மட்டுமல்ல, அந்த மனிதர் செய்கிற அமல்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது என்று இரண்டு கேள்வி கேட்கப்படும். இதற்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுன்னாஸ் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மனிதர்களில் மிக மிக விருப்பமான மனிதர் யார், வ ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ்,
அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் பாருங்கள். இரண்டுமே அல்லாஹ்வை சம்மதப்படுத்தி பேசப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரிய மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிற பொழுது சொன்னார்கள், அஹப்புன் நாஸ், பிற மனிதனுக்கு பயனுள்ளவனாக ஒருவன் இருக்கிறானே அவன்தான் அல்லாஹ்வுக்கு மனிதர்களின் நேசத்துக்குரியவன். எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? பிற மனிதனுக்கு உன்னால் பயனுள்ளதாக நீ இருக்க வேண்டும், பயனற்றவனாக இருக்கக்கூடாது. ஒருவர் படித்திருக்கிறார் என்றால் அவர் படிப்பை வைத்து அடுத்தவனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒருவர் மருத்துவராக இருக்கிறார் என்றால் அந்த மருத்துவத்தை வச்சு அடுத்தவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் ஆற்றல் பெற்றவராக திறமை உள்ளவராக இருக்கிறார் என்றால் அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது தான் மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். சில பேர் இருப்பாங்க எல்லா திறமையும் இருக்கும், அவரோடு வைத்துக் கொள்வார், அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இது பொருளாதாரம் மட்டுமல்ல, திறமைகளையும் சரி ஆற்றலையும் சரி அவருக்கு இருக்கக்கூடிய வேறு வேறு சிறப்பு அம்சங்களையும் சரி பிறருக்கு இல்லை என்றால் உன் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி உன் மூலமாக அவர் பயனடைகிற பொழுது அப்படிப்பட்ட மனுஷனை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர் தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானவர். சாதாரணமாக சொல்லவில்லை, விருப்பமானவர் என்று சொல்லவில்லை, மிக மிக விருப்பமானவர் அல்லாஹ்வுக்கு அவரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்த கேள்வி, அமல்களிலே சிறந்தது எது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது? நம்ம நினைக்கிறோம் இரவு ஃபுல்லா நின்று வணங்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க, அல்லது அவர் நோன்பு வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சுரூரு தூது ஹீலுஹு அலா முஸ்லிம், உன் மூலமாக பிற முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏமா, என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய கொடுக்கல், என்னுடைய வாண்கள், என்னுடைய பழக்கம், இப்படி அனைத்து அம்சங்களும் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற மாதிரி நீ நடந்து கொள். அப்படி நடந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். நம்மளால் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நம்மளால் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்குற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸை நாம் எடுத்து நம்மளோடு ஒட்டி பாருங்கள், இது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் ஒட்டி பாருங்கள். இது அவருக்கு சொல்லப்பட்டது, இது இவருக்காண்டி சொல்லப்பட்டது, இது இவருக்காண்டி சொல்லியிருப்பாங்களோ என்று இப்படி பேசாதீர்கள். இது எனக்கு ஒத்து வருகிறதா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, இது என் சொந்த கருத்து அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இந்த அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறதா? என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய அனைத்து அசைவுகளும் அடுத்தவருடைய வீட்டில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா என்று பார்க்கிற பொழுது இல்லையே, கொடுக்கவில்லையே. என் வீட்டில், என் வீடு, நான் எப்படி வேண்டாலும் நடப்பேன். இல்லப்பா, பக்கத்து வீட்டில் நீ அலறது, பக்கத்து வீட்டுக்கு தொல்லையை கொடுக்கிறது, அதை பற்றி கவலைப்படுவது, உன்னுடைய சண்டை சச்சரவுனால அடுத்த வீட்டுக்காரன் நிம்மதி இல்லாமல் நிம்மதி இழந்து இருக்கிறாளே, அதை பற்றி கவலை இல்லை. அப்படி இருக்கும், நான் எப்படி முஸ்லீமாக, உண்மையான முஸ்லீமாக, உண்மையான மோமினாக நான் செய்த இபாதத்துக்கு அல்லாஹ் இடத்துல எந்த வகையில் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் ஒருவனை நேசித்து விட்டால் அவனை அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான், இதுதான் முக்கியமான அம்சம். அல்லாஹ் ஒருவனை நேசித்து விட்டால் அவனை அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். என்னை நரகத்தில் அல்லாஹ் போடாம இருக்க வேண்டுமானால் நான் அடுத்தவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும், கொடுத்தானா என்பதை இந்த செய்தி நமக்கு அந்த அளவுக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு நிறுத்தவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நல்ல அமல்களை சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூமினுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவனாக இரு, அல்லது ஒரு மனிதருடைய கடனை அடைக்கக்கூடியவனாக இரு, அல்லது ஒரு மனிதனுடைய பசியை போக்கக்கூடியவனாக இரு, அல்லது பிற மனிதனுக்கு நீ உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாராவது உதவி செய்வார்களே அவரிடத்தில் அழைத்து செல்லக்கூடியவனாக இரு. இப்படி இந்த அமலையெல்லாம் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. இப்படி ஏதாவது ஒன்றை செய், அவனுக்கு மகிழ்ச்சியை கொடு,
பாவம், அவரால் கொடுக்க முடியல. ஒருத்தரை கையை காட்டி விட்டாரே அல்லாவே, அவருக்கு சேர்த்து நீ, அவர் துவா செய்வார், அவருடைய கல்வில ஒரு மகிழ்ச்சி. நீ யாரை காட்டி விட்டாயோ, அவர் கொடுக்காவிட்டாலும் சரி, காமிச்சாரு. நம்ம பெருசா நம்பிக்கிட்டு இருந்தோம், அவரை போய் எப்படி சந்திக்கிறேன்னு நினைச்சோம். இவர் சொன்னார், போய் பாருங்க, நான் சொல்றேன்னு சொல்லுங்க, அல்லது நான் பேசுறேன் அவருக்கு, அல்லது வாங்க ரெண்டு பேரும் போவோம். போன இடத்துல அவர் இல்லைன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்லை, அவருக்காக அக்கறை எடுத்தாயே, அவருக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அது போதும் அல்லாஹ் உன்னை நேசிப்பதற்கு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதன் பசியாக இருக்கிறான், நீ புசிப்பதற்கு நீ ஏதாவது கொடுத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சி மூலமா அல்லாஹ் உன்னை மனிதர்களிலே அதிகம் நேசித்தவனாக, நல்ல அமல் செய்தவர்களில் ஒரு முதன்மையானவனாக அல்லாஹ் கருதுகிறான். ஒருவனுக்கு கடன் இருக்கிறது, உங்களுக்கு நிறைய கடன் இருக்குதா, சரி முடிஞ்சா நான் ஏதாவது தர்றேன், அல்லது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குற மாதிரி வார்த்தை, கவலைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருவர் கடன் பட்டிருந்தார், அவர் ரொம்ப முகம் வாடி போயிருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறேன், அந்த துவாவை ஓதுங்க, அல்லாஹ் உங்கள் கடனை போக்கி விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மனிதருக்கு ஆறுதலாக நாமும் இப்படிப்பட்ட வார்த்தை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிக் கொடுத்தார். தன்னுடைய தோழர் கவலையாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு சஞ்சலமாக இருக்கும், எதுவும் கொடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வார்கள், சொல்லி கொடுத்தார். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜிஸ் வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புக்ல் வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹரி ரிஜால் என்கிற துவாவை ஓதிக்கிட்டு வாங்க, அல்லாஹ் உங்க கடனை போக்கி விடுவாங்க. மகிழ்ச்சி ஆயிடுச்சுல, நம்முடைய கவலையை பார்த்து இப்படி ஒரு அற்புதமான துவாவை கற்றுத்தந்தார்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துவாவை நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது, நான் கவலையில சஞ்சலத்தில் இருக்கிற பொழுது இப்படி ஓதுங்கன்னு சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுத்தார்கள். இந்த வார்த்தை, இந்த ஆறுதல் வார்த்தை அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நபிகள் நான் சல்லாஹ் செல்லம் அப்படித்தான் தோழர்களை வளர்த்தார்கள், அப்படித்தான் உருவாக்கினார். ஒரு சின்ன பிள்ளை, சிறுவர்கள், அந்த சிறுவர் அவர் ஒரு குருவி, ஒரு பறவை வளர்த்திருக்கிறார். சஹீஹுல் புகாரி முஸ்லிம் போட்ட கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, அவர்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, உங்களுடைய குருவி நல்லா சுகமாக இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பாஷையில் அந்த சிறுவர்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த பாஷையில் ரசூலுல்லாஹ் பேசுவார்கள், உங்கள் குருவி நல்லா சுகமாக இருக்குதா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வருது, அந்த புள்ள ரொம்ப, அந்த சிறுவர் ரொம்ப வாடி வதங்கி கவலையோடு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைச்ச உடனே, சின்ன புள்ள அவன் எப்படி நமக்கு என்ன அப்படின்னு இருக்கு, அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை ரசூலுல்லாஹால் கொடுக்க முடியும். போனார்கள், அங்கே போய் கேட்டாங்க, என்ன உங்கள் குருவிக்கு என்ன ஆச்சு, உங்கள் பறவைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நோய், ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், நம்மளால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் சென்று ஆறுதல் வார்த்தை மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர் இப்படியாவது செய்யுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார், அவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி பிற சகோதரிடத்தில் இவர் அழைத்து போகிறாரே, இப்படி அழைத்து போகக்கூடிய இந்த மனிதருக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நன்மை, அந்த அந்த செய்த அந்த செயலை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன், எதை விட மேலாக விரும்புகிறேன்னு தெரியுமா? எந்த வேளை ஒருத்தர்கிட்ட அவருடைய பொருளாதாரத்துக்கு, அவருடைய தேவைக்காக வேண்டி அழைத்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். இந்த காரியத்தை இந்த மனிதர் செய்தாரே, இதை இந்த விஷயத்தில் அவர் இந்த விஷயத்தை செய்வதை விட நான் இதை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு எதை சொன்னார்கள் தெரியுமா? மின் அன் மஸ்ஜித் அப்படின்னா, இந்த மஸ்ஜித் நபவியில ஒரு மனிதன் ஒரு மாதம் இஃத்திகாஃப் இருப்பதை காட்டிலும், ஒரு மாதம் மஸ்ஜித் நபவியில் இஃத்திகாஃப் இருந்தால் நான் எவ்வளவு விருப்பப்படுவனோ அதை விட கூடுதல் விருப்பப்படுகிறேன். அவர் இந்த மனிதரை ஒரு ஆள்கிட்ட அழைச்சிட்டு போய் உதவிக்கான்னு கூட்டிட்டு போனார, அது அதை விட சிறந்தது, அந்த அளவுக்கு அதை விட மேலாக நேசிக்கிறேன், அதை விட மேலாக விருப்பப்படுகிறேன். எந்த அளவுக்கு அடுத்தவர்கள் விஷயத்தில் அக்கறை எடுப்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகள் கிடைக்கிற விஷயத்தை சொல்றாங்க. மஸ்ஜித் நபவி சாதாரண விஷயம் அல்ல, மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜித் நபவிக்கு தனி சிறப்பு. ஒரு மாதம் சாதாரணம் அல்ல, ஷஹரன்னு சொன்னாங்க, ஒரு மாதம் இஃத்திகாஃப் இருக்கிறார். இஃத்திகாஃப் இருக்கும் சும்மா இருக்க மாட்டாரு, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாரு, தஸ்பீஹாத் செய்வாரு, நிறைய சுன்னத்துகள் தொழுவாரு, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட சிறந்தது.
கூட்டிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட விட்டது, அவ்வளவுதான். ரெண்டு நிமிஷத்து வேலை, பத்து நிமிஷத்து வேலை, ஒரு காமணி நேரத்து வேலை, ஒரு மாசம் இபாதத் செய்ததை விட மஸ்ஜித் நபவியில அவர் யாச்சிக்காம இருப்பதை விட சிறந்ததை, அப்படிப்பட்ட அமலை செய்ததாக நான் அவரை அவர் மேல அவ்வளவு விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு என்ன நடக்கிறது, அவனை சேர்த்து பிடுங்கிட்டு போகக்கூடிய இப்படிப்பட்டவர்களை தான் இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறார். அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்து அவனை எப்படியாவது பாருங்க, அவன் நிம்மதியா இருக்க விட மாட்டான், சவால் போடுகிறார். ஏதோ அவன் செஞ்ச குற்றத்திற்காக வேண்டும், இவனுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு தகராறு, அல்லது இவனுக்கும் அவருடைய மூதாதைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பரம்பரை பகை, அவனை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன். என்னப்பா நீ ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி சொல்லலாமா? ஒரு முஸ்லீமுடைய மாவீரனிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா? நீ நிம்மதியா இருந்துருவியா? நீ நிம்மதியா சம்பாதிச்சிருவியா? நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா என்று அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது தொல்லை கொடுப்பது, அல்லது அவர்கள்ட்ட ஏதாவது பொருளாதார விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறது என்று சொல்கிற இந்த காரியங்கள்லாம் செய்துவிட்டு ஒருவன் தன்னை முஸ்லீம் மூமின் என்று சொன்னால் நவுது பில்லா, அவர்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கடைசி அந்த தொடர்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை தியாமத்து நாளையில ஒரு மனிதன் சருகி விழுந்து விடுவானே, அப்படிப்பட்ட பாதங்கள் நடுங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குமே, அந்த நேரத்தில் அவனுடைய பாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்திகாமத்தாக உறுதிமிக்கதாக ஆக்கி விடுகிறான். அந்த சிராத்துல் முஸ்தகீம் கீழ நரகம் சொர்க்கத்துக்கு போகணும், அந்த பாலத்தை கடந்து போகிற பொழுது சரிக்கு விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தடுமாற்றமான ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய பாதத்தை உறுதிப்படுத்துகிறான். எதனால் தெரியுமா? அவர் செஞ்ச அமல்லாம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாம பிறர் விஷயத்தில் அக்கறை எடுத்தாரு, அடுத்த சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவர் கூட போனாரே, அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி தொபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை சரி என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அடிப்படையில இப்படி ஒரு மூமின் அடுத்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலாவது அம்சமாக சொன்னார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், வலா துக்ஸிரு லஹிக்க ஃபின்ன கஸ்ரத்து லஹிக்கி துமீதுல் கல்ப் என்று குறிப்பிட்டார். அதிகம் சிரிக்காதீர்கள், அதிகம் சிரிப்பது கல்பை மரணிக்க செய்துவிடும் என்று சொன்னார். அப்போ சிரிக்கவே கூடாதா? சிரிப்பு என்பது அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு மட்டும் கொடுத்த மிகப்பெரிய நியமத். மற்ற ஜீவராசிகள் சிரிப்பு என்பதை பார்க்க முடியாது, ஏதோ அது கணக்கிறத பார்த்து சிரிக்குதுன்னு சொல்லிக்கலாம், ஆனால் மனிதன் மட்டும்தான் சிரிக்கிறான் அப்படிங்கிறது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த விஷயம். அல்லாஹுவே அல்லாஹே சொல்கிறான், அல்லாஹ் தான் சிரிப்பை கொடுக்கிறான், அழுகையை கொடுக்கிறான். ஆக மொத்தத்தில் இஸ்லாம் சிரிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் சிரிப்பே அவனுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் கூட நிறைய அவர்கள் நகைச்சுவையாக பேசியிருக்கிறார். ஒரு வயசானவங்க வந்தாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கம் போகணும், அதுக்கு துஆ செய்யுங்கங்கும் போது, அப்படியா வயசானவங்களாம் சொர்க்கம் போக முடியாதே அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ் சார். இது அவங்களுக்கு நகைச்சுவையாக சொன்னது, நகைச்சுவையில் பொய் இருக்கக்கூடாது, அதான் இங்கே விஷயம். அடுத்தவனுக்கு சிரிப்பு காட்டுறோம் என்கிற பெயரால் பொய் சொல்லாதீர்கள், அதான் தடுக்கப்பட்டிருக்கிற. அப்படி சொன்ன உடனே அந்த பாட்டி ரொம்ப அழுதுட்டு போய் ஆயிஷா சொல்றாங்க, என்ன வயது முதிர்ந்தவங்க நர சொருக்கத்துக்கு போக முடியாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு கவலைப்பட்டு அழுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்க, இல்லை, பாட்டி பாட்டினுடைய தோர்ணையில் போக முடியாது, இளமையோடு போவாள், அதைத்தான் நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக குறிப்பிட்டா. அங்க ஒரு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி செஞ்சாங்க, உண்மையான விஷயமாக இருந்தது. உண்மையில பாட்டியாக கிளவியாக போக முடியாது, சுருக்கவாசியெல்லாம் இளமையா போவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க, நான் வெளியில போகணும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் குட்டி தான் தருவேன், ஒட்டக குட்டியே தருவேன் அப்படின்னாங்க. உடனே அந்த மனிதர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், ஒட்டக குட்டியில எப்படி பிரயாணமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் திகைத்து போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெரிய ஒட்டகமும் அதனுடைய தாய்க்கு அது குட்டி தானே என்று இப்படி நகைச்சுவையாக, ஆனால் உண்மை உள்ள நகைச்சுவையாக இப்படி தன்னுடைய தோழர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார், ஆனால் வளமையாக்கி கொள்ளவில்லை. அதுக்கு தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க, ஒரு உணவில் எப்படி உப்பு நாம் சேர்க்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளில் உங்களுடைய பேச்சுக்களில் உப்பு உணவுக்கு சேர்க்கிற மாதிரி சிறிய அளவில் வேண்டால் நகைச்சுவை இருக்கட்டும், அதை தாண்டி ஒரே சிரிப்பாக உங்களுடைய பேச்சுக்களில் அமைந்து கூட. சில பேர் இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்து சிரிப்பு காட்டிக்கிட்டே இருப்பாங்க, இதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுக்கிறான்.
அப்படி சிரிப்பு காட்டன் என்பதற்காக வேண்டி பொய்களை அவர் நிறைய சொல்ல வேண்டியது வந்துவிடும். அதனால கவனமாக இருக்க வேண்டும். அதிக ஜோக் பண்ணிட்டே இருப்பார். அவரோடு இருப்போம் என்றால் நீங்க ஒரு தவறானவைகளுக்கு வழிவகுக்கக்கூடியவதாக ஆகிவிடுவீர்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகம் சிரிக்காதீர்கள், அப்படி சிரிச்சீங்கன்னா அவனை கல்பு செத்து போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிறரை நாம் தமாசு செய்கிறோம், கிண்டல் செய்கிறோம் என்ற காரணத்தால் பிறருடைய உள்ளத்தை பாதிக்கிற மாதிரி அந்த கிண்டல் கேலி இருக்கக்கூடாது. அதை நமக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வு குர்ஆன்ல சொல்றான், யா யுகல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அவர்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம் என்று நமக்கு குர்ஆன் அந்த அளவுக்கு தடுக்கிறது. எனவே நம்முடைய பேச்சுக்களில் கிண்டல் கேலி என்பது இருப்பது குற்றமல்ல, பொய்யாக இருக்கக்கூடாது, அடுத்தவனுடைய உள்ளங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதிகம் சிரிப்பை உருவாக்குற மாதிரியான சபைகளாக நம்முடைய சபைகளை ஆக்கிவிடக்கூடாது. கொஞ்சம் நகைச்சுவை குறைவாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அது பரவாயில்லை, அதை இஸ்லாம் தடுக்கவில்லை. எனவே அந்த அடிப்படையில் அமைத்து கொண்டால் நம்முடைய கல்பு உயிருள்ள கல்பாக இருக்கிறது. எனவே உயிருள்ள கல்பாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, அதிகம் சிரித்தால் நம்முடைய கல்பு மரணித்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், கல்பு செத்து விட்டால் என்ன நடக்கும். அதனால தான் பயப்படுறாங்க, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை செய்கிறாங்க. ஒரு மனிதன் கல்பு செத்து விட்டால், அதிகம் சிரித்தால் கல்பு செத்து போகும், கல்பு செத்து போய்விட்டால் அல்லாஹை பற்றி கவலை இருக்காது, மார்க்கத்தை பற்றி அவருக்கு பெரிய அக்கறை இருக்காது, அல்லாஹ் சொன்னதை செய்யறதுக்கு பெருச அளவில் மனசு வராது, அல்லாஹ் தடுத்ததை செய்யக்கூடாது என்கிற விஷயத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால மறுமையில் இன்னல்லாஹ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால மறுமையில் உங்களுடைய இதயத்தை கல்வை பார்க்கிறோம், உங்களுடைய அமலை பார்க்கிறோம், உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய ஆடையோ உங்களுடைய அலங்காரத்தை எல்லாம் பார்ப்பதில்லை, உங்களுடைய அமால்களை பார்க்கிறோம், உங்களுடைய இதயங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய இதயங்கள் அல்லாஹுவால் நோக்கப்படக்கூடியதாக இருக்கிற காரணத்தால் கல்வை எப்பொழுதும் ஹயாத்தா வச்சுக்கிறணும், கல்வை எப்பவும் சலீமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும். அந்த கல்வுக்கு நோய் வந்து விடக்கூடாது, அந்த இதயத்திற்கு அது செத்து போய்விடக்கூடாது. அப்படி செத்து போய்விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக மாறிவிடுவோம். எந்த மனுஷனுடைய கல்பு செத்து விட்டதோ அவன் செய்கிற இபாதத்துக்கள் அல்லாஹ் இடத்தில் பயனற்றதாக மாறிவிடும். என்ன கல்பு உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அங்குதான் தக்வா இருக்கிறது, அங்குதான் ஈமான் இருக்கிறது. நம்முடைய கல்வியில ஈமான் இருக்க வேண்டுமானால் செத்து போன கல்பாக இருந்தால் எப்படி ஈமான் இருக்கும், செத்து போன கல்பாக இருந்தால் எப்படி அங்கு தக்வா இருக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைவாக சிரியுங்கள், அதிகம் சிரிக்காதீர்கள், சிரிக்கவே வேண்டாம் என்று சொல்லவில்லை, குறைவாக சிரியுங்கள், அதிகம் சிரித்தால் கல்பு செத்து போகும், அங்கு ஈமானும் பறிபோய்விடும், மையத்தான கல்வியில அங்கு தக்குவாவும் இருக்காது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கல்வியில ஏராளமான அந்த ஈமானையும் தக்குவாவையும் நிரப்பி வைப்பானாக. நாளை மறுமையில நம்முடைய கல்வை பார்க்கிற பொழுது பரிசுத்தமான கல்வாக, அது ஆரோக்கியமான கல்வாக, ஹயாத்துள்ள கல்பாக அல்லாஹுடைய பார்வைக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய கல்வை அல்லாஹ் ஒளிமயமாக்குவானாக. நம்முடைய கல்வை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுக்குருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.